திமுகவினரால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதிவிட்டு குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் தலைமறைவாகியுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இது பற்றிய விவரம் என்ன? பதிவு செய்க. வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் ஊராட்சி ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியாற்றி வருவார் சரவணன். ஆளுங்கட்சி அராஜாங்க காரணமாக 60 நாட்கள் ஈட்டிய விடுப்பு செல்வதாக மாவட்ட ஆட்சியருக்கு அவர் எழுதிய கடிதம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய கூட்டத்தில் செய்த வேலைகளையும் சேர்ந்த தீர்மானங்களையும் நிறைவேற்ற கோரியும் ஆளுங்கட்சியினர் அழுத்தம் கொடுத்துள்ள மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மீறியுள்ள இது போல சூரிய மின் விளக்கு வைப்பதிலும் முறைகேடு நடைபெற்றுள்ளது. அராஜகத்தில் உள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் கையெழுத்து போட சொல்லி நிபந்தனைப்படுத்தி உள்ளதாகவும் கூறி விதிகளை மீறி கொடுக்கப்பட்டு வந்த தீர்மானங்கள் ரத்து செய்ய வட்டார வளர்ச்சி அலுவலக சரவணன் தனக்கு ஆளுங்கட்சியினர் அழுத்தம் காரணமாக சரிவர வேலை செய்யாத முடியவில்லை என்று தனக்கு இயற்கை அல்லது செயற்கை ஆளுங்கட்சியினர் மரணம் ஏற்பட்டால் என்று எனவே 60 நாட்கள் ஈட்டிய ஏஜுள்ள செய்துள்ள ஆளுங்கட்சியினர் அராஜகம் காரணமாக அரசு அலுவலர் ஒருவர் நீண்டகால விடுப்பு செல்வதாக கடிதம் எழுதியுள்ளார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குத்தாலம் ஊராட்சி ஒன்றியத்தில் இன்று ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ஆகியோர் விடுப்பு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன் மற்றும் துணைத் தலைவர் முருகப்பன் ஆகியோர் ஏற்பட்ட திமுக கோஷ்டி மோதல் காரணமாக அதிகாரிகள் மற்றும் இதில் எதிரொலி வந்துள்ளதாக கூட்டம் நடைபெற்ற மேடையின் மீது துணைத் தலைவர் அமர்ந்துவதற்கு ஆளுங்கட்சியினர் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் கூச்சல் சர்ச்சையில் ஏற்படுத்த பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.